ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்பிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமக் முகமது. மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு மோசமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மனிதகுலமே வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் பர்வேஸ் சுக்லா என்ற இளைஞர். அதாவது இந்த பர்வேஸ் சுக்லா என்ற இளைஞர் ஒரு பழங்குடியின மனிதர் மீது, அவர் ஆல்ரெடி ஏற்கனவே மனநிலை பாதிக்கப்பட்ட நபராக இருக்கிறார், அவர் மீது இந்த பர்வேஸ் சுக்லா குடிபோதையில் சிறுநீரை கழித்திருக்கிறார். அதை ஒருவர் வீடியோவாக எடுத்து கிட்டத்தட்ட மூன்று நான்கு வாரங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை இப்பொழுது ஜூலை மாதம் 4ஆம் தேதி வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ வைரலான நிலையில் பர்வேஸ் சுக்லா மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கிறார் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான். இது அவ்வளோ எளிதில் அவர் இந்த இப்படிப்பட்ட உத்தரவிடவில்லை. மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில், அவர் பிஜேபியை சேர்ந்த நபர் என்று மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பர்வேஸ் சுக்லாவின் வீடு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மோசமான செயல். எப்படி என்றால், ஒரு மனிதர் தவறிழைத்துவிட்டால் அதற்கான தண்டனை அவரை கைது செய்யுங்கள், அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அதற்கான என்ன தண்டனை வழங்க வேண்டுமோ அதை வழங்க வேண்டும். அதை விடுத்து அவர்களுடைய வீட்டை இடிப்பது என்பது ஒரு உத்தரப்பிரதேச மாடலாக பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்திலும், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கிறார். அங்கே கலவரங்கள் செய்தார்கள் அப்படி இப்படி என்று இஸ்லாமியர்களின் வீடுகள் புல்டோசர் கொண்டு தரைமாட்டமாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த செயல் மத்திய பிரதேச மாநிலத்திலும் பரவி இப்பொழுது அங்கும் அதே செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் முஸ்லீம்கள் மட்டும் செய்யவில்லை, பாருங்கள் இந்துவுக்கும் செய்கிறோம் என்ற நிதியில் அவர்கள் இதை நியாயப்படுத்த முடியும். ஆனால் அந்த பர்வேஸ் சுக்லாவின் பெற்றோர் என்ன கூறுகிறார் என்றால், இந்த வீடு கட்டுவதற்காக இந்த பர்வேஸ் சுக்லாவுக்கு எந்த தொடர்பும் இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து கட்டிய வீட்டை இப்படி போலீஸ் அரசாங்கம் தரைமட்டமாக்கி இருக்கிறது என்று அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அந்த குடும்பத்தினர் வீடு இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் டாக்டர் சுப்பையா என்பவர் ஒரு கேவலமான செயலை, இதே போன்ற செயலை செய்தார். அதாவது அவருடைய அபார்ட்மெண்ட்டில் அவரோடு வசித்து வந்த பெண்மணி தனக்கு ஒதுக்கப்பட்ட கார் நிறுத்தும் இடத்தில் டாக்டர் சுப்பையாவை காரை நிறுத்த அனுமதித்திருந்தார். இந்த நிலையில் அந்த பெண்மணியின் மகள் ஊரிலிருந்து வருவதால், நாளை என் பெண் என் ஊரிலிருந்து வருகிறார், அதனால் உங்களுடைய காரை என்னுடைய கார் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தாதீர்கள், என் மகள் காரை நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதனால் கோபமடைந்த டாக்டர் சுப்பையா என்பவர் நள்ளிரவில் அந்த பெண்மணியின் வீட்டு வாசல் சிறுநீர் கழித்திருக்கிறார். இந்த சுப்பையா யார் என்றால், அகில பாரத வித்யார்த்தி பரிஷத், விஸ்வ இந்து பரிஷத்துடைய தலைவர், மாநில தலைவராக முக்கிய பொறுப்பில் இருந்த நபர். அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டார், அவர் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார். இருந்த போதிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அவரை போய் ஜெயிலில் போய் பார்த்து ஆறுதல் படுத்தினார்கள். அதற்கு பிறகு அவர் ஜெயிலிருந்து விடுதலையான பிறகு ஒரே ஒரு செங்கல்லை கொண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய இயக்குநராக இந்த டாக்டர் சுப்பையா நியமிக்கப்பட்டார். இதுதான் சுப்பையாவுக்கு வழங்கப்பட்ட தண்டனை. அதே போல மல்யுத்த வீராங்கனைகளிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்த பிரிஜ் பூஷன் சிங் என்பவரை கைது செய்ய கூறி மல்யுத்த வீராங்கனைகள் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை விலக்கிக் கொண்டு சட்ட போராட்டத்தை தொடர்வதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவரை கைது செய்வதற்கு டெல்லி போலீஸ் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. எவ்வளவு போராடியும் கூட அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் பாஜகவினுடைய எம்பியாக இருக்கிறார், அவரை கைது செய்யக்கூடாது என்று ஒரே காரணத்திற்காக அவர் கைது செய்யப்படாமலே இருந்து கொண்டிருந்தார். அப்படியெல்லாம் இவர்களுக்கு பொழுது இந்த பர்வேஸ் சுக்லா செய்த தவறுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம், தண்டனை வழங்கலாம். அப்படி இல்லாமல் அவருடைய வீட்டை இடித்ததில் என்பது ஒரு உண்மையிலேயே மோசமான முன்னுதாரணம். இதை போன்ற ஒரு சட்டம் எந்த நாட்டிலும் அமல்படுத்தவில்லை, எந்த நாட்டிலும் பின்பற்றப்படவில்லை. இதுதான் இந்தியாவில் இப்பொழுது பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு சட்டம் ஏற்கனவே காஷ்மீர் மாநிலத்தில் இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது எப்படி இருந்தாலும் இதை நியாயப்படுத்த முடியாது, இது ஒரு தவறான சட்டமே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேசபக்தி என்ற பெயரில் சுயமான சிந்தனை இல்லாமல் ஒருவருக்கு பின்னால் ஆதரவாக நின்று செய்வதெல்லாம் சரி என்று வாதிடுவது தான் தேசபக்தி என்றால், அந்த தேசபக்தியினுடைய செருப்புக்கு சமம் என்று கூறியவர் யார் தெரியுமா?
நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். தேசபக்தி என்ற பெயரில் சுயமாக சிந்தனை இல்லாமல் ஒருவருக்கு பின்னால் அவருக்கு ஆதரவாக நின்று அவர் செய்வதெல்லாம் சரி என்று வாதிடுவதுதான் தேசபக்தி என்றால் அந்த தேசபக்தியினுடைய செருப்புக்கு சமம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அப்போ சொன்னது இப்போவும் பொருந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் இந்த இதை வந்து யார் எந்த தலைவருக்கு எதிராக சொன்னான்னு தெரியல, ஆனால் இன்றைக்கும் அது பொருத்தமாக இருக்குது. ஆளுநர் ஆர் என் ரவி இன்று மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். ஆனால் எதிர்பாரா விதமாக அங்கே அவர் பேசுவதை தவிர்த்தார். வழக்கமாக சனாதனம், திருக்குறள் என்று சர்ச்சையான கருத்துக்களை ஆளுநர் பேசுவார். தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கு தொடர்ந்து வரும் நிலையில் அவர் பேசாதது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைவர் இன்றைக்கி டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கார். அவர் பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நேற்று வேறு அண்ணாமலை வேறு பெட்டி கொடுத்துருக்காரா, ஆளுநர் வந்து அரசியல் செய்யக்கூடாது அவருடைய கடமை மட்டும் செய்யணும்னு சொல்லி பேசியிருந்தாரா, அதனாலே இவர் வாய முடிக்கிட்டாரா, இல்லை டெல்லி தலைமையிலிருந்து நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது வாய முடிட்டு மௌனமாக இருந்து உத்தரவு வந்துச்சான்னு தெரியல, பேசாமல் பட்டமளிப்பில் கலந்து போயிருக்காரு. மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் உயரதிகாரிகளோடு முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மகளிர் உரிமைத் தொகையாக மாதந்தோறும் ₹1000 வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15 தொடங்கி இருக்கிறது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி மூலம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். மகளிர் உரிமைத் தொகை தொடர்பாக ரேஷன் கடைகளில் சிறப்பு முகாம்கள் அமைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்கள் உயரதிகாரிகளும் சிஎம் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். குடும்ப அட்டை, வயது வரம்பு, ஆண்டு வருமானம் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு குடும்பத் தலைவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தகுதி வாய்ந்தவர்கள் உரிமைத் தொகை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பிரிஜ் பூஷன் சிங்கிற்கு டெல்லி ரேஸ் ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. மல்யுத்த வீராங்கனைகள் கொடுத்த பாலியல் புகார் குற்றச்சாட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் மீதான விசாரணையின் போது நேரில் ஆஜராக சம்மன் வழங்கி வழக்கில் விசாரணை ஜூலை 18 பட்டியலிட்டுள்ளது. எங்கப்பா இப்போ தான் சம்மன் அனுப்பியிருக்காங்க விசாரணைக்கு வர சொல்லி. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் சிஎஸ்கே தல ஃபார் எவர் தோனிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களின் சாதனைகளும் பணிவும் பல இளைஞர்களின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீங்கள் தொடர்ந்து பிரகாசிக்க வேண்டும். உங்களின் ஒப்பற்ற தலைமை பண்புகளால் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என மனதார பாராட்டியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட டிஐஜி விஜயகுமார் நேற்றே துப்பாக்கி தொடர்பாக சந்தேகங்களை கேட்டிருக்கிறார். அவருடைய பாதுகாவலர் ரவியிடம் நேற்று பேசும்போது துப்பாக்கி எப்படி கையாள வேண்டும் என்று கேட்டதாக தெரிகிறது. பின்னர் இன்று காலை நடைபயிற்சி முடித்து வந்து ரவியிடம் துப்பாக்கி வாங்கி தலையில் சுட்டு கொண்டார் விஜயகுமார். உடற்குறாயிருக்கு பின் மேலதிக விவரங்கள் கிடைக்கும். இது ஒரு மோசமான விஷயம், இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. ஆனால் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல் விவகாரத்தில் தலையிடுவதாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பலரும் அவருக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் நிர்வாகக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஆளுநர் தொடர்ச்சியாக தனது அதிகார வரம்புகளை மீறி செயல்படுவது ஏற்புடையதல்ல, தனது பதவியின் கண்ணியத்தை உணர்ந்து கடமையாற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள். இன்று உலக சாக்லேட் தினம். உலகில் மிக தனித்துவமான சுவையை கொண்டது சாக்லேட். கோகோ விதைகள் காய வைத்து அரைக்கும் போது இந்த புதுவிதமான சுவையை அது உருவாக்குகிறது. பல ஆண்டுகளாக புத்துணர்ச்சிக்காக கோகோ விதைகள் உட்கொள்ளப்பட்டு வந்தன. பின்னர் அதனுடன் சர்க்கரை சேர்க்கும் போது அது கூடுதல் சுவையை தந்தது. இன்று உலகில் அது இல்லாத இடமே இல்லை என்ற நிலை எட்டியுள்ளது. உங்களுக்கு 2 ஆண்டு கால சிறை தீர்ப்பை எதிர்த்து ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தை நாட இருக்கிறார். பிரதமர் குறித்து அவதூறாக பேசியதாக சூரத் நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. இதனால் அவருடைய எம்பி பதவி பறிபோனது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை குஜராத் உயர்நீதிமன்றம் சற்று முன் தள்ளுபடி செய்தது. அடுத்ததாக சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்ய இருக்கிறார் ராகுல் காந்தி. நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்திக்கான நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம். நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். கடந்த 9 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 10 ரூபாய் 10 லட்சம் கோடியை ஜிஎஸ்டி நிதியாக வழங்கியுள்ள மத்திய அரசு தமிழகத்துக்கு வெறும் 2 லட்சம் கோடி மட்டுமே ஜிஎஸ்டி நிதியாக ஒதுக்கீடு செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார்.
இது தொடர்பாக பேசிய அவர், தமிழகம் தொடர்ந்து மத்திய பாஜக அரசால் பல முறைகள் வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசம், குஜராத் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி காட்டும் அக்கறையை தமிழகத்துக்கு காட்டுவதில்லை என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். அப்புறம் பீகார் மாநிலத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது, தன்னுடைய கணவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் தன்னுடைய காதலனை வீட்டுக்கு அழைத்து உள்ளே எழுந்திருக்கிறார் மனைவி. இப்படிப்பட்ட நிலையில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து அடித்து உதைத்து தாக்கியுள்ளனர். இந்நிலையில் விசயமறிந்து வீடு திரும்பிய கணவர் தன்னுடைய மனைவிக்கும் அவளுடைய காதலனுக்கும் திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார். தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு. இனிமேல் என்னென்னு முடிவெடுத்தாரான்னு தெரியல. உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு மனது எல்லா ஆண்களுக்கும் இருக்காது. அவர் ரொம்ப அமைதியாக இதுக்கு மேலே இது தேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்காது என்று முடிவெடுத்து இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருக்கிறான் என்று தோன்றுகிறது. எப்படி இருந்தாலும் இது ஒரு அவருடைய பெருந்தன்மையை காட்டியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்எஸ்டி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சி யூ.